அனைத்து பத்திரிகை நண்பர்கள் என்னுடைய திரையுலக வளர்ச்சிக்கு ஆணிவேராக இருந்த அத்தனை பத்திரிகையாளர்கள் நண்பர்களுக்கு என்னுடைய இதயத்திலிருந்து நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக மேனேஜர் கிடையாது, பிஆர்ஓ கிடையாது. நானே தான் ஒவ்வொரு பத்திரிகை வாசலுக்கும் போய் என்னை பற்றி நானே சொல்லி சொல்லி எல்லா எடிட்டருக்கும் க்ளோஸாக இருப்பேன். அப்படி வளர்ந்தவங்க, அதனால தான் உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். இது வந்து சினிமாவினுடைய ஒரு வளர்ச்சி. ஒரு மேடையில் கேளடி கண்மணி அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய 50வது நாள் விழாவில் என்னுடைய மிமிக்ரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. டைரக்டர் வசந்த் அந்த வாய்ப்பை கொடுக்குறார். அப்போ வந்திருந்த கே பாலச்சந்தர் சார் வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு என்னுடைய ப்ரொஃபஸர் மு மேத்தா கிட்ட பாராட்டுறார், யார் இந்த பையன். ஏன்னா நான் எங்கள் ப்ரொஃபஸரை பற்றி மேடையில் சொன்னதுனால ரொம்ப நல்லா மிமிக்ரி பண்ணுவான் சார், காலேஜில் ரொம்ப ஃபேமஸுங்கிறார். அப்போது மேத்தா சார் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் டைரக்டரை பாருன்னு. மறுநாள் பார்க்குறேன், டைரக்டர் வந்து என்னுடைய மெட்ராஸ் பாஷை அதை வந்து ரொம்ப ரசித்து அதுக்கு ஃபேன் ஆகிடுறார். அப்போ நீ என் படத்தில் நடிக்கிறேங்கிறாரு. அந்த படம் தான் வானமே இல்லை, 96 ரிலீஸ் ஆச்சு, உங்களா தெரியும், 100 நாள் ஒன்ற படம். சின்ன கேரக்டர் தான், ஆனால் பேசப்பட்டது பத்திரிகையாளர்கள் மூலமாக. அதை தொடர்ந்து பல படங்கள் போனேன். கடைசியில் தமிழ்நாடு பூரா உலகம் பூராகவும் ஓட்டேரி நரி என்று செல்லமாக அழைக்கப்பட்டேன். அது ஒரு பெரிய சிக்னேச்சராக கிடைச்சது இந்த படம் எனக்கு. இப்படி ஒரு பயணம் மிகப்பெரிய ஜாம்பவான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் மூலமாக என்னுடைய மிமிக்ரி கலை அவருடைய உறவை கொடுத்தது. அதே மாதிரி இன்னொரு காலகட்டம், 2011வது ஆண்டு கோயம்புத்தூரில் கொடிஷியா ஹாலில் டாக்டர் கலாம் அவர்கள் 1.5 லட்சம் மாணவர்களுக்கு முன்னாடி பேசுகிற ஒரு நிகழ்ச்சி. நிறைய பேரண்ட்ஸ், நிறைய டீச்சர்ஸ். அவ்வளோ பெரிய ப்ரோக்ராமில் எனக்கு மிமிக்ரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, மத்தியானம் 12 மணிக்கு. அதை அரேஞ்ச் பண்ணவங்க லீட் இண்டியா 2020 ஒரு பெரிய மூமெண்ட், ஆந்திரா பெஸ்ட் மூமெண்ட்டு. கூப்பிட்றாங்க, ப்ரொஃபஷ்னலாக தான் போகிறேன். என்ன இருந்தாலும் பெரியவர் வராரு, மிகப்பெரிய மகான், உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச விஞ்ஞானி. இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவர் வரும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு இயல்பான ஆசை, எனக்கும் இருந்துச்சு, நிறையவே இருந்துச்சு. சீக்கிரமாக போய் உட்காந்துட்டேன். அந்த விஐபிங்க இருக்கிற இடத்துல உட்காரும்போது அப்போது ஒரு 9:30, 10 எல்லாம் அவளோட எதிர்பார்க்குற நேரத்தில் அவர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, ஃப்ளைட்டு டிலே. அப்போ அந்த அமைப்பாளர்கள்லாம் நான் கூப்பிட்டு, நீங்கள் மேடை ஏறுங்க தாமு சார், ஒரு 1 ஹவர், கலாம் சார் வர கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு. நமக்கு மைக் இருக்குது, ஜனங்க ஜேஜின்னு இருக்காங்க, ஏறிட்டேன். மிமிக்ரி நம்ம கை வந்த கலை. நான்ஸ்டாப்பாக 1 ஹவர் ப்ரோக்ராம் போகுது, மறுபடியும் 1 ஹவர் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அங்கே தான் சயின்ஸ் ஆஃப் மிமிக்ரி நான் ஆரம்பிக்கிறேன். மிமிக்ரி வந்து எப்படி பண்ணுறோம், அதுக்கு லங்ஸ் எப்படி கோஆப்ரேட் பண்ணுது, லிவர் எப்படி, இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் எப்படி கோஆப்ரேட் பண்ணுது, ஒரு சவுண்டை வெளியே கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறலாம் சயின்டிஃபிக்காக போகும்போது இன்னும் ஒரு அடுத்த ஒரு 1 ஹவர் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அப்போ ஒருத்தர் ஸ்லிப் எடுத்துகிட்டு வந்தார், இதோட ப்ரோக்ராம் முடிச்சிக்கணும் தான் நாங்கள் நினப்போம். ஆனால் கண்டினியூ ஃபார் 45 மினிட்ஸ் நல்லா போட்டிருந்தது. அப்போ தான் கலாம் சாருடைய ஃப்ளைட் வந்து இறங்கியிருக்கு, வர்றதுக்கு ஏர்போர்ட்லேருந்து ஆயிட்டோ டைம். நான் அப்போ விடலை. அப்போ நான் மேடையில் என்ன பண்ணுறேன்னா, அந்த 3வது செஷனில் எனக்குள்ளே இருக்கிற மிமிக்ரியை கண்டுபிடிச்சது யார், என்னுடைய 3rd ஸ்டாண்டர்ட் டீச்சர் ராதாபாய் டீச்சர், வேலு அம்மான் செல்லமாக கூடுவோம். அவங்க தான் எனக்குள்ளே இருக்கிற ஆர்ட்டை கண்டுபிடிச்சி மேடை ஏற்றுறாங்க ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு, 1970வது வருஷம். அதான் ஃபஸ்ட்டு மேடை. அன்னைக்கு ஆரம்பித்த மேடை தான் இன்றைக்கி 9000 மேடையை கடந்து 10000 நெருங்கிட்டுருக்குது. அப்படி நான் ஷேர் பண்ணும்போது என்னுடைய டீச்சரை பற்றி நான் சொல்ல சொல்ல கிராட்டிடியூடு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்களில் இருந்து அப்படியே கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன், எனக்கே புது அனுபவம். நிறைய டீச்சர்ஸ்க்கு அவங்க டீச்சர்ஸ் மேலே ஒரு கிராட்டிடியூடு வருது, ஹெட்மாஸ்டர்ஸ்க்கு வருது, வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கெல்லாம் டீச்சர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை ஏற்படுறத நானே பார்த்தேன். கலாம் சார் உள்ளே வந்துட்டாங்க, வந்து தான் அவரை வரவேற்கிறோம். அப்போ வழக்கம் போல் அவர் உலகமாக
நாயகன் இல்லையா, அதனால் வந்த பிறகு எல்லாரும் பெரிய கூட்டம் புரோட்டோக்கால். அப்போ கும்பலோட கும்பலாக நானும் வந்துட்டேன். அப்போ ஒரு டீம் வந்து என்னை கூப்பிட்டு போய் கலாம் சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பக்கத்தில் சேர் போட்டு இந்த மாதிரி ஜேகே சார் உட்காந்துருக்கிறேன் அந்த மாதிரி என்னை பக்கத்தில் உட்கார வச்சு ஒன் டு ஒன் பேசினார். நான் அவருடைய ஹேர் ஸ்டைலை ரசிக்கிறதா, அவர் கண்ணை ரசிக்கிறதா, இவ்வளோ பெரிய ஜாம்பவான் பக்கத்தில் உட்காந்துருக்கமே இது உண்மைதானா இப்படின்ற அந்த தாட்டோடையே அவர் நான் பார்த்துட்ருக்கேன். நான் அவர் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கார். உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. இப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி உன்னால் அந்த 3 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக ப்ரோக்ராம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டேன். சார் மிமிக்ரி எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும் சார், அது அப்படியே பண்ணிகிட்டே இருக்க சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் நான் வந்து டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணோம், நீங்கள் வரீங்கன்னதுனால இருக்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் அவர்கிட்ட. இல்லை உன்னால் 3 மணி நேரம் பேச முடியுதுன்னா நீ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிங்டம்க்கு நீ வந்து தேவைப்படுற நீட் இருக்கு, நீ வந்துடு, உன்னை கொடுத்துருங்கிற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், உன கூடு. Why don't you travel towards students' kingdom? அப்படின்னு கேட்கும்போது நம்ம அப்படி நோவா சொல்ல முடியும், எஸ் சார்ன்ற. அப்போ தான் அவருடைய அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் சார் பின்னாடி உட்காந்துருந்தார் கம்ப்யூட்டர்கிட்ட. டக்குன்னு கூப்பிட்டு டேக் கேர் ஆன் திஸ் ஃபன்னி காய் அப்படின்னாரு. அவர் செல்லமாக கூப்பிட்ற ஒரு பேர் அது. அன்னிலேருந்து ஆரம்பித்தது என்னுடைய எஜுகேஷன் பயணம். அன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவருடைய 10 கமாண்ட்மெண்ட்ஸை இளைஞர்களுக்காக இருக்கிற மாணவர்களுக்காக இருக்கிற அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸு அதை எப்படி கொண்டு போகிறது மாணவருக்கு இல்லைங்கிறது ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கிற நுணுக்கங்களை சொல்லி ஒரு மாணவனை ஃபேஸ் பண்ணும்போது ஐ டு ஐ ஒரு மாணவனை எப்படி ஃபேஸ் பண்ணணும், நம்முடைய கோபத்தை காட்டக்கூடாது, கருணையோடு பார்க்கணும். அவனுக்குள்ள ஆசிரியர்கள் இருக்காங்க, மாணவனுக்குள்ளே நீ ஒரு ஆசிரியராக உள்ளே போய் உட்காரணும். அவன் அவன் பேரண்ட்டோட லிங்க் பண்ணி விடணும். அறுபட்டு கிடக்கிறான், டீச்சர் மேலே கிராட்டிடியூடு வரணும். இப்படியெல்லாம் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து எங்களுடைய சீனியர் ட்ரெயினர் பொன்ராஜ் அவர்கள் அது ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுத்து மென்டார். டீச்சர்ஸ்க்காக ஒரு 11 ஓத்ஸ் கொடுத்து பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரிகள் அதெல்லாம். ஒரு ஓத் அதாவது ஒரு கட்டளை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 3 நாள் ஆகும் ஒர்க் ஷாப். அவ்வளோ டெப்த்தாக கொண்டு போவோம். இதெல்லாம் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு போனார் டாக்டர் கலாம் அவர்கள். ஸோ ஒரு மாணவனுக்குள்ளே ஒரு மகா மாற்றத்தை ஏற்படுத்திக்கின்ற ஒரு டிவைனான ஒரு நோபல் இந்த ஆக்ஷன், இந்த ப்ரொஃபஷன், இந்த நோபல் சர்வீஸை தான் டாக்டர் கலாம் எனக்கு கொடுத்தாருங்கிறத உங்ககிட்ட நான் சந்தோஷமாக இந்த டைமில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது யாருக்குமே தெரியாமலே இருந்துச்சு. ஏன்னா சினிமானால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் படம் ரிலீஸ் ஆகும், இது அப்படின்னு நாங்கள் வீடியோவே எடுக்க விட மாட்டோம், வீடியோவே எடுக்க மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா அந்த மாணவனுக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயந்துருவாங்க, அழுவான், நல்லா சிரிப்பான், அது ஏன்னே புரியாது யாருக்கு. அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணால் தான் புரியும். ஸோ அந்த மாதிரி போகும் அதெல்லாம். அதனால் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க விடுவோம். ஆனால் இப்போ நம்ம வீடியோஸ்லாம் எடுக்க அலோவ் பண்ணிட்டோம், அதனால தெரிய வந்துச்சு வெளியில். அப்படி பார்க்கும்போது இந்த வாட்ஸ்அப்பில் இந்த ஃபேஸ்புக்கிலலாம் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பல வருஷமாக. வெறும் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவேன். எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இந்த நாலேஜ்லாம் அப்புறமா தான் வந்துச்சு. அப்படி போகும்போது முகநூலில் பல பேர் இருக்காங்க, அதில் வந்து டாக்டர் ஹேமச்சந்திரன் த யங் பாய் சயின்டிஸ்ட், பயங்கர டேலண்டட் ஆள், சாதாரணமாக நினச்சிட முடியாது. அவர் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறாரு, ஒரு ஃபேனாகவே ஃபாலோ பண்ணி அப்படி வந்து கடைசியில் அவருக்குள்ளே இருக்கிற நாலேஜ் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. நிறைய விஷயம் நாலேஜ் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அப்படி பயணம் பண்ணும்போது அவருடைய உந்துதல், அவருடைய கனவு அது, நான் வந்து விருது வாங்கணுங்கிறது அவருடைய கனவு. நான் விருதெல்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல, ஏன்னா நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். ரொம்ப டெடிக்கேட்டடாக நெக்ஸ்ட் ஜெனரேஷனை வந்து நம்ம நாளைக்கு சொல்லணும். ஒவ்வொருத்தரும் வந்து அங்கிள் எனக்கு தெரியுதுங்களா, நான் தான் கலெக்டராக இருக்கேன், அங்கிள் எனக்கு தெரியுதா, நான் தான் எஸ்பியாக இருக்கேன், அங்கிள் எனக்கு தெரியுது, நான் தான் ஜட்ஜாக இருக்கேன், நான் டீச்சராக இருக்கேன், ப்ரொஃபஸராக இருக்கேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது கிட்டத்தட்ட 10 ஜெனரேஷன். இதுதான் எனக்கு விருதாகவே போயிட்டு இருந்தது. பேரண்ட்டு வந்து தன்னுடைய குழந்தையுடைய மனமாற்றத்தை சொல்லும்போது அது எனக்கு ஒரு விருது. டீச்சர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது அது ஒரு விருது. ஸோ பல விருதுகள் குவியும் போது இது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் அது வேணும், அந்த அங்கீகாரம், நீங்கள் பண்ணுற சேவை உலகத்துக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கனவு எனக்கு இந்த ராஷ்டிரிய சிக்ஷா கௌரவ் புரஸ்கார் 2021 என்ற இந்த விருது கிடச்சிருக்கு. இந்த விருது நான் டாக்டர் கலாம் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.
இந்த ப்ரெஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்லாம் நான் பண்ணது கிடையாது. ஆனால் வந்து எனக்கு ரெண்டு ஜாம்பவாண்டல்னு கிடச்சிருக்காங்க நண்பர். ஜேகே கல்வி அறக்கட்டளை வந்து அவர் வந்து சினிமா தயாரிப்பாளராக எனக்கு தெரியும். அட்டி 007 ஒரு படம், அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ஒரு டைம் வந்திருக்கு. அந்த படத்தில் சில இம்ப்ரவைசேஷன்லாம் நான் சொல்லும்போது எனக்கு அறிமுகம் ஆகிற நண்பர் ஆகிறாரு. குறுகிய கால நட்பு தான், ஆனால் இவரோடு எடுத்த ஒரு ஃபோட்டோவை நான் ஃபேஸ்புக்கில் போட்ட உடனே இவருக்கு பின்னாடி இருக்கிற கல்வியாளர்கள்லாம் எனக்கு வராங்க, அரசு கல்வியாளர்கள்லாம் வராங்க, சிஇஓ வராரு, ஜாயின்ட் டைரக்டர் வராரு. எப்படி உங்களுக்கு அவரை தெரியும் அப்படின்னு, அவர் ப்ரொடியூசருங்க அப்படிங்கிறோம். இல்லை, அதையும் தாண்டிய ஒரு மிகப்பெரிய கல்வியாளர், கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலலாம் எத்தனையோ அதாவது தற்காலிகமாக இருக்கிற ஆசிரியர்களுக்கு, நம்முடைய ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெல்லாம் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து பல மாணவர்களை படிக்க வச்சு கல்விக்கு உதவி செஞ்ச அற்புதமான ஒரு கல்வியாளர் அவர். நல்லா தட்டுங்களேன். ஆனால் தயாரிப்பாளர். அப்போ அவர் யார் இளம் விஞ்ஞானின்னா, அவரும் ஒரு தயாரிப்பாளர். அவர் இப்போது தேவர் ஃபிலிம் ஃபேக்ட்னு ஆரம்பித்து அதில் அவர் நடிக்க வர்றதுக்கு எனக்கு இப்போ வாய்ப்பு கிடையாது, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போகிறேன்னு சொன்ன அங்கிள் நீங்கள் நடிக்கணும்னு என்னை வெள்ளத்தாடி வைக்க வச்சதே அவர் தான். இப்போ நான் வில்லனாக அறிமுகம் ஆகிறேன், பயந்துட வேண்டாம், அது வேறு மாதிரியான ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் அது. ஸோ இப்படி டாக்டர் கலாம் அவர்கள், நீ வந்து மாணவர் நோக்கி வரும்போது சொல்லும்போது நான் சைலண்ட்டாக இருந்தேன், ஏன் சினிமா போயிடுமா அந்த ஃபியர் இருக்கான்னு கேட்குறாரு குழந்தை மாதிரி. நான் அமைதியாக தான் இருந்தேன். ஒன் ஃபைன் டே சினிமா வில் கம் டு யூ, வில் நாக் த டோர்னார். ஆனால் அது இந்த மாதிரி கல்வியாளர்கள் மூலமாகவே வந்து டோரை நாக் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அதனால் இந்த மேடையில் உங்கள் முன்னாடி நிறைய பத்திரிகையாளர், என்னோடய வயசில் பெரியவங்க, சினிமாவில் நான் இருக்கும்போது என்னோட நெருங்கிய தொடர்புள்ளவங்கன்னா இருக்காங்க இங்கே. அதில் வந்து நெல்லை சுந்தரராஜன் என்னுடைய வெல்விஷர், அதனால தான் அவர்கிட்ட நான் பிளஸ்ஸிங் வாங்கிட்டேன். காலையிலேருந்தே ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் பல பத்திரிகையாளர்கள் வந்திருக்காங்க, என்னோடய வயசில் சின்னவங்களும் இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, எனக்குள்ளே இருக்கிற இந்த கல்வியாளர் தாமுவை வந்து நீங்கள் வெளிப்படுத்தி காட்டணுங்கிறத ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் உழைக்க தயாராக இருக்கேன், என்னை நீங்கள் கொண்டு போங்க, உங்களோட நான் வரேன். ஏன்னா உங்களோட வந்தேன்னா ரொம்ப ஈஸியாக அடுத்த தலைமுறையை 2023க்குள்ள அழகாக புதுசாக பண்ணி கொடுத்துருவோம். என்னால் முடியாது. அதனால தான் நாங்கள் டாக்டர் கலாம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறான்னு தாரக மந்திரமாக சொல்லுவோம். அப்படி போயிட்டுருக்கும்போது நான் வந்து இன்டீரியர் டெக்கரேட்டர் ஆகிட்டேன். மாணவனுக்குள்ளே அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வறட்சியை போக்குறது, அவனுக்குள்ளே இருக்கிற துக்கம், அவனுக்குள்ளே இருக்கிற கலாமிட்டிஸ், கசிடுகள் எடுக்கிறது, வள்ளூருடைய ஃபார்முலாவை கையில் எடுத்து அந்த கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகங்கிறதுக்கு இல்லை, அந்த கசடரங்கிற அந்த தன்மையை தான் கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணுவோம். அதை தான் டாக்டர் எச்சியர் நேரடியாக அனுபவித்தாங்க. இதெல்லாம் அவருடைய நுட்பங்கள் டாக்டர் கலாம் டீமோடது. ஆனால் எக்ஸ்டீரியர் டெக்கரேஷன் ஒன்று இருக்குது. இந்த பூமி நோய்வாய்ப்படும் போது அந்த பூமியை வந்து நம்ம பசுமையான பூமியாக மீண்டும் மாற்றணும், அதை மாற்றணும். இது யார்கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்கிறது? பீப்புள் ஷுட் அவேக், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் ஷுட் அவேக் அப்படின்னு அவருடைய தாட் எண்ணம். ஒரு நாள் அவரை விரும்புகின்ற ஒரு அபிமானி, டாக்டர் கலாமை ரசிக்கின்ற ஒரு அபிமானி, இதயத்தில் வைத்து வணங்குகின்ற ஒரு பக்தன், ஒரு நாள் அவர் தேடுகின்ற ஒரு பெரிய சமூக சேவகரையும், இவர் தேடுகின்ற அந்த டாக்டர் கலாமையும் அந்த இயற்கை பிரபஞ்சம் ஒரு நாள் ஒன்றாக இணைக்கிறது. அந்த இணைக்கப்பட்டவர் தான் பத்மஸ்ரீ விவேக் அவர்கள். அவர் இணைக்கப்படுற ஒரு நாள் கலாம் சார் பக்கத்தில் போய் உட்கார்றாரு, நல்ல நட்பு ஏற்படுது. பத்மஸ்ரீன்னு கூப்பிடுறாரு, இன்டர்வியூ பண்ணுறாரு விவேக் அவர்கள். அவரை செல்லம்மா ரொம்ப நெருக்கம் ஏற்படுது. அப்போது எனக்கு முன்னாடியே ஒரு பொறுப்பை ஒப்படைக்கப்படுகிறது அவருக்கு. அந்த பொறுப்பு தான் மரக்கன்றுகளை நீ நடணும், அதுதான் கிரீன் கலாம் ப்ராஜெக்டாக வந்துச்சு.
ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருந்தான் நண்பன். அந்த மாதிரி பண்ண முடியாது, நாங்களும் மரம் நடுறோம், அது வேறு ப்ராசஸ். ஆனால் ப்ராஜெக்டாக பண்ண வச்சிருக்கலாம் சார், அது டெடிக்கேட்டடாக பள்ளம் தோண்டுவான் நண்பன் மரத்துக்கு. இவ்வளோ டெப்த் இருக்கணும், இந்த உரம் போடணும், இதை பொட்டானிக்கல் நேம், மரத்தினுடைய பொட்டானிக்கல் நேமே சொல்லுவான் நண்பன். அதனால தான் அந்த ப்ராஜெக்ட் அவர் வந்து விவேக் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறோம். மரக்கன்று வந்துச்சு பாருங்களேன், இருக்கான் விவேக் நண்பன் கூடவே. அதனால் விவேக்கோட இந்த ப்ராஜெக்ட் அவரோட நண்பர்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. விவேக் வாழ்ந்துட்டுருக்கான், அதனால தான் சொல்கிறோம். சரியான டீம் அந்த கிரீன் கலாம் டீம். நண்பனுடைய இந்த திட்டத்தை, டாக்டர் கலாம் அவர்கள் உடைய இந்த கனவை, பூமியை பசுமையாக்க வேண்டும். அவருடைய 5வது கட்டளையில் அழகாக சொல்கிறார், இந்த பூமியில் குறைந்தபட்சம் 5 மரக்கன்றுகளாவது நட்டு அதை பாதுகாத்து இந்த பூமியை பசுமையான பூமியாக மாற்றுவேன், ஊருணிக்கு உயிர் கொடுப்பேன், சுத்தமான தண்ணீர் கிடைக்க பாடுபடுவேனுங்கிற அந்த கட்டளை குழந்தைகளுக்கு போய்கிட்டு இருக்குது. அதை அப்படியே உள்வாங்கி விவேக் அதை தொடர்ந்து செய்வார், செய்து கொண்டிருக்கிறார். என் நண்பனுக்காக நீங்கள் அந்த ஆன்மா இங்கே இருக்குங்கிற நம்பிக்கையில் நீங்கள் எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. விவேக் நண்பர்களும் வந்திருக்கிறார்கள், அழைத்திருக்கிறேன், அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, நான் 50 லட்சம் மாணவர்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ப்ராஜெக்ட், ஆனால் அது பத்தாது, நான் தொடர்ந்து பயணம் பண்ணுவேன். நீங்கள் எல்லாம் என்ன அழைங்க, முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற இளைஞன், உங்கள் வீட்டில் இருக்கிற படிக்கிற குழந்தைங்களுக்காக என்னை கூப்பிடுங்க. 24 ஹவர்ஸ் நான் அதுக்கு தான் இருக்கேன், நான் வரேன், கூப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் பத்திரிகையாளர்கள், நீங்கள் ரொம்ப முக்கியம், பேக்போன் மாதிரி நீங்கள். நீங்கள் சஃபர் ஆகிடக்கூடாது, அப்போது எனக்கு அக்கறை இருக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எனக்கு ரொம்ப புதுசு. இந்த அனுபவத்தை கொடுத்த ஜேகே அவர்கள், அவர் தான் எல்லாமே, நான் ஒன்றுமே இல்லை, அவர் தான் எல்லாமே. அது ஏதோ ஒரு அன்பு அவருக்கு மேலே கொண்டு போயிட்டுருக்கு. தொடர்ந்து ஜெயிப்போம், வெற்றி அடைவோம். நான் ரொம்ப பிளைண்டாக உங்களுக்கு சொல்கிறேன், நாமெல்லாம் இந்தியாவில் பிறந்திருக்கோம், ரொம்ப பெருமைப்படுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நாம் தான் உலகத்தை ஆளுவோம், தைரியமாக இருங்க. நல்லா தட்டுங்களேன், உங்களுடைய ஒவ்வொரு எழுத்தும் கல்விக்குள்ள ஒரு புரட்சி ஏற்படுத்தட்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின தலைமை ஆசிரியர், அற்புதமான ஆசிரியர். ஒரு மாணவனுக்கு படிப்பு வரலன்னா படிப்பு வேணடா சொல்லலாம், பதிப்பு வேணும்னு பதிக்க வைப்பான் மனுஷன். ஸோ அதனால் கார்த்திக்கு நன்றி சொல்லி வந்திருக்கிற யூடியூப் சேனல் நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், டெய்லி பேப்பர்ஸ், வீக்லி பேப்பர்ஸ், டெலிவிஷன் தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் நான் வந்து இதயத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி என்னை உங்கள் கூட சேர்த்துக்கங்க, வேறு ஒன்று நான் கேட்கல என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். தேங்க்யூ வெரி மச், நன்றி, வணக்கம். ஓகே, பேசுவேன், நான் எமோஷன் ஆகிடுவேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அது உள்ள ரொம்ப டெப்த்தாக போயிடும், ப்ளீஸ் பேசுவேன். ஆனால் அது அப்படியே உள்ளே போனால் அவர் ஞாபகம் வந்துடும், அப்படியே எமோஷன் ஆகிடும். அது எனக்கு எனக்கு ஒரு பலவீனம். அது வேறு ஏதாவது கேட்கணுன்னு நீங்கள் கேளுங்களேன். கல்வி ஆமாம் நிறைய பேருங்க. சி, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் இருக்கேன், இன்னும் விவேக் சார் நிறைய பேர் இருக்காங்க, தெரியாது வெளியில் யார் யாருக்குன்னு. அது அதான் சொல்கிறேன், இதை பெரிய பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு தெரு தெருவாக போயிட்டு நான் அந்த மாணவனை மாற்றினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் இல்லை. இங்கே
பொன்ராஜ் சார் வந்து மாணவர்களை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. செந்தூரான் இருக்கார், கலாம் சார் உருவாக்கின இன்னொரு மோட்டிவேட்டர் இருக்காங்க செந்தூரான் மதுரையில். அப்புறம் நிறைய சயின்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. நான் ஃபீல்டில் இருக்கிறதுனால நடிகருங்கிறதுனால வெளியில் தெரிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சைலண்ட்டாக நிறைய பேர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்காங்க. அதை அவர் அழகாக பண்ணிட்டு போயிருக்கார், விதைச்சிட்டு போயிருக்கார், ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. ஓ 19 அன்னைக்குண்ணே இந்த பேண்டமிக்குங்கிறதுனால எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிட்டாங்க. இன்டிமேஷன் இமெயில் முதல்லே வந்துருச்சு. மே மாதம் 17-18 பேண்டமிக் இல்லைன்னா நேரில் போய் ரிசீவ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா டைம் ஒத்து வரலனா கொரியரில் தான் வரும். அது எப்போவுமே அப்படி தான். ஆ நம்ம தான் கவலைப்படுறோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கவலைப்படுறதே இல்லை. அவங்க அதை பார்ப்பாங்க அவ்வளோதான். அது எது புரியுதோ அதை பிடிச்சிக்கும். ஊட்டணுன்னா அதை பிடிச்சிக்கும். நீங்கள் நிறைய ஓட்டினீங்கன்னா அந்த குழந்தை தொடாது. அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அது ஏன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி வைக்கிறாங்கன்னே, அந்த குழந்தையுடைய மூளை அந்த நியூரான் பேட்டர்ன்ஸ் எவ்வளோ நாலேஜை ஏற்றுக்குமோ அவ்வளோதான் ஏற்றுக்கும். நீங்கள் என்ன தான் தட்டில் நிறைய சாப்பாடு போட்டு அள்ளி கொடுத்தா அந்த குழந்தைக்கு பெசஞ்சு அந்த பருப்பு சாதம் மாதிரி கொடுத்தா தான் அந்த பருவநிலை ஏற்றுக்கும். இல்லை ஏற்றுக்காது, அது சிலபஸ்லேயே இருக்கும். அவ்வளோதான் அதுக்கான பதில். நீங்கள் சொல்லாததுனால 2020 இந்தியா வல்லரசுன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. அவர் ஒருத்தர் தான் சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு குரூப் தான் சொன்னோம். கூடி வாழ்ந்தால் தானே கூடி நன்மை, கூட்டு பிரார்த்தனை தானே நிறைவேறும். வாட் வி ஃபீல் வில் மேனிஃபெஸ்ட், எத் பாவம் தத் பவதி. எண்ணம் போல வாழ்க்கை. நம்ம எல்லாருமே ஒட்டு மொத்தமாக அந்த கனவுன்னா ஏதோ ஒரு கனவுன்னு வார்த்தை இல்லை, கிடையாது. என்ன வேணும், வாட் இஸ் த விஷன் சொன்னார் அவர். கனவுன்னா ட்ரீம் கிடையாது, நைட்மேர் கிடையாது, விஷன். அப்போது நமக்கு என்ன தேவை இந்த நாட்டுக்கு விஷன் சொல்லிவிட்டு எல்லாரும் ஒருமித்த ஒரு விஷயத்தில் அதை ஃபோக்கஸ் பண்ணி அது ஒரு சிலபஸ் ஆக்கி நம்ம அதை ஒரு மூமெண்ட்டாக பண்ணியிருந்தோம்னா அதுதான் 2020 மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அன்றைக்கி 2020 நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் 2023 வந்துடும். அது என்ன கனவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே பொருளாதாரத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்போம் 2023. இது என் கனவு. இனிமேலாவது அந்த கனவை நம்ம ஸ்ட்ராங்காக வைப்போம். இந்த விஷனை பொதுவாக பாதிக்கக்கூடிய விஷயம் கல்வியில் வந்து அவனுடைய ஞாபகத்திறன் தான், மெமரி பவர். குழந்தை புரிஞ்சுக்கிறான், அது உள்ளே போய் ஸ்டோர் ஆக மாட்டேங்குது. காரணம், நிறைய விஷயம் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணியிருக்கேன், ப்ரீ ஆக்குபேஷன். அதில் தான் நாங்கள் அந்த வந்து அன்லேர்ன்ட் லேர்னிங்ஸ்னு ஒரு ப்ராசஸ் பண்ணி ஏற்கனவே அந்த மாணவனுக்குள்ளே இருக்கிறத எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் அவன் டீச்சரோட கனெக்ட் ஆகிறான். ஒரு ஒரு வாளிக்குள்ளே ஒரு வாளி அறிவாளியாக மாறணும்னா அதுக்குள்ளே அறிவை போடணும். அதுக்குள்ளே ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயம் உள்ளே போய் குவிஞ்சி கிடக்குது, அவனை பாதிக்குது அப்படின்னா அதை வெளியே எடுக்கணும்ல. எடுக்கிறதுக்குரிய கருவி தான் கலாம் சார் கொடுத்துருக்கார். அதை எடுக்கும் போது ரூட் கிளியர் ஆகிடுதுண்ணே. நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள் ப்ரோக்ராம். என்னை கூப்பிட்டு போங்க, ஈஸியாக பண்ணிடலாம். வேணாம் ஜி, 100 பதைப்போ. அசோக் நகர் ஸ்கூல்லிங்க ஜி, கொரோனா அந்த இது வந்ததுனால அவர் டைரக்டர் என்ன சொன்னார்னா, 1800 மாணவிகள் இருக்காங்க தாமு சார், அதனால் நீங்கள் வந்து 100 பேர் எடுங்கன்னாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி தான். நான் 16 போயிட்டு வந்தேன், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒரே எதிர்பார்ப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள அவ்வளோ சஃபரிங். அவர் கேட்குறது வந்து சஃபரிங்கை சொல்கிறார். அவனுக்குள்ளே போக மாட்டேங்குது விஷயம். போக வச்சிடலாம் ஜி, ஈஸியாக அது முடியும். அது ஈஸியாக அது முடியும், நீங்களே பண்ணலாம். அதுக்கு வித்தைகள் இருக்குது. ஏற்பக்கூடியது இல்லைங்க, ஆன்லைனில் என்ன உடன்பாடு கிடையாது. பவர் கம்மி தான், ஆன்லைன் பேர். ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆஃபில் தான் இருக்கான், கிடையாது. டைரெக்டாக ஒரு சின்ன கனெக்டிவிட்டி இருக்கும், டீச்சரை மறக்காமல் இருக்குது, டீச்சர் உருவம் தெரியுமே தவிர அது
கனெக்ட் ஆகாது. ஏன்னா ஸ்டடிங்ன்றது வந்து கரெக்டாக சொன்னால் ஸ்டுடிங், அது STUDYING வந்து ஸ்டுடிங், ஸ்டடிங் கிடையாது. ஏன் ஸ்டுடிங்னு சொல்கிறேன்னா, ஒரு மாணவன் ஸ்டுடியோவாக மாறணும், ஸ்டுடியோவில் தானே ரெக்கார்டிங் நடக்கும். இப்போது இங்கே அமைதியாக இருந்தால் தான் ரெக்கார்டிங் பண்ண முடியும். அப்போது ஒரு மாணவனுக்குள்ளே ஸ்டில்னஸ் வரணும், அமைதி வரணும் மாணவனுக்குள்ளே. அப்போ தான் டீச்சர் சொல்கிற அந்த வேர்ட்ஸ் வந்து அவனுக்குள்ளே கனெக்ட் ஆகும். அதனால தான் பதிப்புன்னு சொல்லுவார் கலாம் சார், படிப்பு கிடையாது. அப்போ என்ன ஆகணும்னா, இந்த ரெக்கார்டிங் நடக்கும். ஒரு டீச்சருடைய குரல், அந்த குரலுக்குள்ளே ஒலி, அந்த ஒலிக்குள்ளே ஒரு மொழி இருக்குது, ஞானம் இருக்குது. H2O, 2 molecules ஆஃப் ஹைட்ரஜன், 1 molecule ஆஃப் ஆக்சிஜன் கம்பைன்ட் இன் கோவலன் 1 become வாட்டர் அப்படின்னா, கரெக்டாக அவன் கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்ட் ஆகிறது மிஸ் ஆச்சுன்னா, அவன் 2 molecules ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் 1 molecule ஆஃப் ஹைட்ரஜன் மாற்றிடுவான். அதே ஹைட்ரஜன் தான், அதே ஆக்சிஜன் தான், அதே கோவலன் பாண்ட் தான், வாட்டர் தான், சின்னதாக அப்படி பிறண்டிடும். அதுக்கு தான் அப்படியே ரெக்கார்டிங் நடக்கணும். அப்படி ரெக்கார்டிங் நடக்கணும்னா அவன் ஸ்டுடியோவாக மாறணும், அப்புறம் சைலண்ட் இருக்கணும் உள்ளே. அதனால தான் சைலண்ட்னுடைய கடைசி 3 எழுத்து ENT, ஸ்டுடியோனுடைய முதல் 4 எழுத்து STUD, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தா ஸ்டூடெண்ட் ஆகிடும். இப்போது கம்ப்யூட்டர் உலகம் போயிட்டுருக்கு இல்லைங்களா, இப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க சாஃப்ட்வேரில். இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, சம்பளம் வருதா இல்லையா உங்களுக்கு? அது கம்ப்யூட்டரில் நீங்கள் அங்கே தான் போய் வேலை செய்யணும்னு இல்லை, வீட்டிலேருந்தே அதை பண்ணலாம். அந்த அடிப்படையில் ஒரு முயற்சி அது, வீட்டிலேருந்தே பண்ணோன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி போகும்ன்ட்டு. ஒரு 20%, 25% அதில் லாபம் இருக்குது, ஆனால் அதுவே கல்வி முறை கிடையாது இல்லை, அது புதுசு தானே. வேறு வழி இல்லாமல் பேண்டமிக்கில் நம்ம அப்படி பண்ணுறோம், ஆனால் குட்டீஸ் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஓடி போயிடுதுங்கெல்லாம். எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா, அது போட்ட உடனே டீச்சர் பார்க்கும்போது அப்படியே நிற்குது, டீச்சர் திரும்பணும் குலோப் ஜாண்டு மிக்சரில் எடுத்து தின்னுது, காலத்துக்கு மேலே வச்சுருக்குது. டீச்சர் பார்க்க இவ்வளோ தானே ஃப்ரேமு, அதில் தெரியாது பாருங்களேன். அப்படியே சின்சியராக டீச்சரையே பார்க்குற மாதிரியே இருக்கும், அப்படியே பார்த்துக்கிட்டே தூங்கும். கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குறது எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டிங்க இருக்கும், அப்படியே அப்படியே பார்க்கும். ஆனால் ப்ரில்லியண்ட்டு, அந்த ப்ரில்லியன்சி லைவாக போனதுனால வந்துச்சு டீச்சரோட. டீச்சரோட கனெக்ட் ஆகணும்ல, டியூஷனுங்கிறது அதானே, டியூட்டர் ப்ளஸ் கனெக்ஷன். டீச்சர் டியூட்டர் ப்ளஸ் கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டியூஷன், கனெக்டிவிட்டி தானே. இப்போ நான் பேசுகிறேன்னா, எனக்கு பேச கற்றுக் கொடுத்தது என் டீச்சர் தானே. அப்படி பார்க்கும்போது டாக்டர் கலாம் ஐயா சொல்லுவார், ஒரு டீச்சருக்குள்ளே 85 டீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவார். 1ஆம் கிளாஸ் டீச்சர் 5 பேர், 2ஆம் கிளாஸ் டீச்சர் 5 பேர், 3ஆம் கிளாஸ் டீச்சர், அப்படியே ப்ரொஃபஸர் PhDன்னு வந்தீங்கன்னா ஒரு டீச்சருக்குள்ளே 85 டீச்சர்ஸ். அப்படின்னா ப்ளஸ் 2 முடிக்கும் போது கிட்டத்தட்ட 6300 டீச்சர் அதுக்குள்ளே இருக்காங்க. அதான் 12 வகுப்புகளுடைய தன்மை, அதை அப்படியே காலேஜில் ஒப்படைக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து காலேஜ் ஸ்கூல்லாம் திறக்கணும், கொரோனா டம்மி ஆகணும், கொரோனா 2 ஃபெயிலியர் ஆகணும்னு வேண்டுவோம். தேங்க்யூ. பாடம் நடத்தலைங்க, ட்ரைனிங் தான் கொடுக்கணும். ஆமாம், ஜி ஆல் பாஸுங்கிறது வந்து ஜி ஆல் ப்ரொமோட்டட்னு தான் நம்ம பார்க்கணும், பாஸ் இல்லை. அதாவது ஃபைனல் எக்ஸாமில் எல்லாரையும் அடுத்த கிளாஸுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஆனால் மிட்டர்ம் டெஸ்ட்டில் ஆல் பாஸ் இருக்கா? குவார்ட்டர்லி எக்ஸாமில் ஆல் பாஸ் கிடையாது, ஹாஃப் இயர்லியில் ஆல் பாஸ் கிடையாது, அதில் எல்லாரும் ஃபுல் மார்க் எடுக்கணுமே. அது எக்ஸாமை தவிர்த்து நீங்கள் அடுத்த கிளாஸ்க்கு போங்க, நாலேஜ் வந்துடுது இல்லை பசங்களுக்கு. எப்படி வருது? இல்லை ஜி, ஆன்லைன் போயிட்டுருக்கேன். இல்லை இல்லை, நீங்கள் பாருங்களேன், ஆன்லைனில் 25%, 30% அவ்வளோதான் ரெஜிஸ்ட்ரேஷன், புரியுதுங்களா? நான் சொல்கிறது வந்து ஹையர் +2 +1 பற்றி சொல்கிறேன். அவங்களுக்கு +1 நாலேஜ் இருக்கு இல்லையா, 10th நாலேஜ் இருக்கு இல்லையா, அந்த நாலேஜை வச்சு அந்த குழந்தைங்க பேலன்ஸ் பண்ணணும், பேரண்ட்டு இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும். அதனால் அந்த எக்ஸாம்ங்கிறது அவங்களுக்கு, எக்ஸாம்னா என்னது, டீச்சர் உள்ளே வந்துட்டாங்களாங்கிற ஒரு டெஸ்ட்டு தான் எக்ஸாமே, டீச்சருக்கு தான் ஆக்சுவலாக. ஒரு 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 ஈசிஜி எடுக்கிறேன்னா உள்ளே இருக்கிற ஹார்ட் வேலை செய்தா வேலை செய்யலையான்னு வெளியில் ஒரு பேப்பர் வச்சிங்கன்னா அது எழுதி காட்டும், வென்ட்ரிகல் ஆர்டிகல் இப்படி வேலை செய்தேன். ஒரு இஇஜி எடுத்திங்கன்னா எலக்ட்ரோ என்சிஃபலோகிராஃப் பெரேட்டல் லோ ஃப்ரான்டல் லோ பிட்யூட்ரி கிளாண்டு மெடல் ஆப்லங்கிட்ட வேலை செய்யுதுன்னு எழுதி காட்டும். உள்ளுக்குள்ளே சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்லாம் வந்துட்டாலாம் வரலையான்னு வெளியில் பேப்பர் வச்சு எழுதி காட்டினீங்கன்னா EXAM எக்ஸாம்.
கவர்மெண்ட் ஸ்கூல் ஆன்லைன் இல்லையா? கஷ்டத்தான், மாறணும் மாறணும். ஒரே வழிதான் ஜி, இந்த நோய் போகணும் அவ்வளோதான். ஆரோக்கியமான இந்தியாவாக மாறிடுச்சுன்னா அது இல்லையா ஜி? போன வருஷம்லாம் இல்லையே. கஷ்டம்தான் ஜி, நான் ஒத்துக்கணும் ஜி. நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன். இதை நம்ம போய் பேசணும் ஜி. உங்களுடைய குமரில் நம்ம அழகாக போய் டிபார்ட்மெண்ட்டில் போய் பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நீ வாங்க, நம்ம போவோம். பிரச்சனை ப்ராப்ளத்தை வந்து ஏன் ப்ராப்ளமாக பார்க்கமா, சேலஞ்சிங்காக போய் அது என்னன்னு பார்த்துருவோம். உங்கள் கோரிக்கைக்கு நன்றி ஜி. தேசிய கல்வியாளருக்கான கௌரவ விருது, ராஷ்ட்ரிய சிக்ஷண கல்வி, அதுதான். ஆமாம், அந்த விருதுக்கு அது ஒரு பேர் ஜி, அதனால் அப்படியே போட்டிருக்காங்க. ஆமாட்ட இல்லை, அதில் கொடுத்துருக்குமே ஜி, அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் இருக்கு ஜி. அப்போ அதுக்கு ஒரே வழினே உங்ககிட்ட நான் பேசுறது, மன்னிச்சிடுங்க. வேறு எனக்கு ஒரு ஆசை சொல்லட்டுமா? நீங்கள்லாம் உங்கள் ஃபேமிலியோட ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணுங்கள், நான் வரேன். உங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஒரு 3 hours. நீங்கள்லாம் தேங்க் பண்ணுவீங்க எனக்கு, பண்ணுவீங்களா ப்ளீஸ்? அதை பண்ணுங்களேன். அந்த ப்ரோக்ராம்க்கு டைட்டிலும் கொடுத்துட்றேன், குடும்ப நல்ல விழா. நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், எல்லாம் இவர் பார்த்துப்பார், தயாரிப்பாளர் பார்த்துப்பார். அவரை தங்கமான மனிதர். தேங்க்யூ வெரி மச், உங்களை நான் ரொம்ப வரவேற்கிறேன். தேங்க்யூ. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் விழாவுடைய நாயகன் என்னுடைய நண்பர் திரு தாமு அவர்களுக்கும், இளமிஞ்சாமி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தாமு சாரை பற்றி சொல்லணும்னா, இப்போது நம்ம நாட்டில் எல்லாமே வந்து மாறி போயிருக்கு. இந்த மாற்றத்துக்கு காரணம், ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் வந்து நம்ம நாட்டை வந்து பார்க்குறான், எப்படி இந்த நாட்டை பிடிக்கிறதுன்னு பார்க்குறான். நம்மளுடைய கல்ச்சர் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது, செழிப்பாக இருக்குது. இதை மாற்றணுன்னா இவங்களுடைய கலாச்சாரத்தை மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சீரழிச்சிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது இந்த கலாச்சாரத்தை மாற்றி நம்ம நாட்டை எழுந்த நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து மீட்டு எடுக்கணும் நம்ம. அது ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது. அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் தான். நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றிட்டால் நம்ம எல்லோரும் மீண்டு வந்துடலாம். நம்மளுக்கு வந்து எஜுகேஷனில் 7 ஆண்டு போதும் ஒரு மாணவன் வந்து சிறந்த நிலையில் தயாராகிறதுக்கு 7 வருடம் படித்தா போதும். அப்படி தான் இருந்திருக்கு நம்மளோட ஓல்டன் எஜுகேஷன் சிஸ்டம். அதில் வந்து மெயினாக நம்மளுக்கு அந்த காலத்தில் இருந்தது அறத்தை பற்றி தான் சொல்லி கொடுப்பாங்க. அறம் நம்ம இன்றைக்கி இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒற்றுமை இல்லை, ஒரு சமாதானம் இல்லை நாட்டில். இதெல்லாம் மாறணும்னா எஜுகேஷனில் சமாதானம், அறம், அறத்தை பற்றி எது தர்மம் எது அதர்மம் என்றதான் மெயின் கிளாஸாக இருக்கணும். அப்புறம் உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஒவ்வொருத்தரும் உடலை வந்து எப்படி பாதுகாக்கணும், அதுங்களில் யோகக்கலை, மனவளக்கலை, இப்படி எல்லாமே அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ இன்றைக்கி எஜுகேஷன் வந்து ஒரு படிப்பு, ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக மாறி போனதுனால தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து இன்றைக்கி நடக்கிற ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி பேப்பரை புரட்டினாலுமே நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய கல்வி முறையில் நம்ம வந்து சீர் பண்ணணும் அப்படின்றது தான். அந்த ஒரு மகத்தான வேலையை தான் இன்றைக்கி வந்து நம்ம தாமு சார் செஞ்சுட்டு இருக்கார்.
அது வந்து ஒவ்வொருத்தருக்குமே இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அது ஒரு கடமையாக இருக்குது. ஒவ்வொருத்தருமே நம்ம அதை பண்ணணும். இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஔவையார் சொல்லியிருப்பாங்க, ஒரு என்ன சொல்கிறது, மானிடர் வந்து அடுத்த நிலை அடையிறதுக்கு வந்து அரிது அரிது கல்வி, கல்வியும் தானமும், தானமும் தவமும் தான் செய்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க ஒரு வரியில். தானம் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறாங்க பணம் இருக்கிறவங்க தான் செய்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. தாமு சார் பாருங்கள், சுமார் 10 ஆண்டு காலம் தான் கையில் வந்து இருக்கிற எல்லா நடிப்பு வாய்ப்பையும் விட்டுட்டு மாணவர்களுக்காக அரும்பாடுபட்டு இன்றைக்கி வந்து ஒரு சமுதாயத்தையும் மாற்றணும், பல லட்சக்கணக்கான மாணவர்கள் வாழ்க்கையில் வந்து ஒளியேற்றி இன்றைக்கி வச்சுட்டு இருக்காரு. நம்மளுடைய கடமை, அதாவது நம்ம பணம் இருந்து தான் ஹெல்ப் பண்ணணுன்றது இல்லவே இல்லை. நீங்கள் கூட இன்றைக்கி பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய இன்றைக்கி கடமையாக அவர் இன்றைக்கி செஞ்சுருக்கிற விஷயத்தை நீங்கள் எல்லோரும் அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் இதை வெளியே தெரிவிக்கணும். இதை தெரிவிக்கிறது கூட அவருக்காக இல்லை, இது இந்த மாதிரி ஒரு விதை வந்து நம்ம நாட்டில் முளைச்சிக்கினே இருக்கணும். முளைச்சி தான் இந்த தாமு சார் மாதிரி இன்னும் பல பேர் உருவானால் தான் நம்ம நாட்டை வந்து திரும்பவும் அமைதி பூங்காவாக இருக்கணும் நம்மளுடைய நாடு. எது தர்மம் எது அதர்மம் எப்படி வாழணும் ஒரு மனிதன் இன்றைக்கி பார்த்தா மனிதர்களாகவே இல்லைன்றது தான் இன்றைக்கி உண்மையாக இருக்குது. மனித ஷேப்பில் தான் இருக்கிறோம், ஆனால் எத்தனை பேர் மனிதர்களாக இருக்கிறோன்றது தான் ஒரு சவாலான விஷயம். அந்த வேலையை தான் இப்போ இன்றைக்கி தாமு சார் பண்ணிட்டுருக்காரு. அதுக்காக இன்றைக்கி வந்து இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய உயரிய விருதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த விஷயத்தை நம்ம எடுத்து போய் சேர்க்கணும். அவருக்கும் நன்றி சொல்லி இன்றைக்கி எங்களை அழைப்பு ஏற்றும் வரைக்கும் தந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். சி, ஐம் வெரி கிளாட் டு நோ தட் மை அங்கிள், மை சீனியர் அண்ட் மை கொலீக் அண்ட் என்னோட கைட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நெருங்கிய நண்பன், ஒரு ஃபேஸ்புக் அறிமுகம் அந்த மாதிரி தான் சொல்லணும், ஒரு அறிமுகமே. ஸோ நிறைய பேஜஸ் ஃபாலோ பண்ணியிருப்பேன். அப்படி நிறைய பேஜஸ் ஃபாலோ பண்ணுறப்போ இன்டர்நேஷ்னல் பேரண்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட் அசெம்பிளி அப்படின்ற ஒரு பேஜ் சடனாக ஒன்று வந்தது. ஐ ஹாவ் அ ஸ்மால் கில், ஈவன் தோ ஐ எம் அ பெஸ்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியா அவார்ட் வின்னர், என்ன தான் அதெல்லாம் வாங்கியிருந்தாலும் பல ரிசர்ச் பண்ணியிருந்தாலும் சின்ன வயசில் ஸ்கூல் டைமில் நடந்திருந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்காக என் மனசில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. எப்படிடா அந்த டீச்சரை பார்க்க போகிறோம், எப்படி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறோன்னு. ஒன்ஸ் அந்த வீடியோ என்னை கிராஸ் பண்ணி போனப்போ, அப்போது அதில் அங்கிள் வாஸ் ப்ரெசன்டிங் அ குட் ஸ்பீச். ஸோ அதை கேட்டு முடித்ததுக்கப்புறம் அவர் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி அதில் கொடுத்துருந்தார், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸோ நீங்கள் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட கேட்ட மாதிரி இருக்கும். ஸோ அன் தட் டே அண்ட் தட் மொமெண்ட் அப்போ தான் முதல் ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணப்போ என்னோட மாஸ்டர்கிட்ட நான் உண்மையாலே மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு உணர்வு வந்தது. ஸோ அந்த உணர்வை ஒரு மனுஷன் வீடியோவால் மேக் பண்ண முடியும்னா அவர் என்ன பண்ணுறார் நேரில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ வாஸ் பீன் க்ளோஸ்லி மூவிங் வித் ஹிம். அப்போ அவரோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அப்படி பார்த்துட்டு இருந்தப்போ இட் வாஸ் ஒன் ஃபைன் மூமெண்ட், அவரோட ப்ரோக்ராம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்துச்சு. ஸோ இன் தட் ப்ரோக்ராம் ஐ சா ஒரு மோர் தென் தௌசண்ட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தட். ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளே இருக்க எல்லா வழிகளும் வெளியே வந்தது. லைக் அப்போ வரைக்கும் பீங் எ டாக்டராக இருக்கலாம், ஆர் எல்ஸ் ஐ பீங் எ சயின்டிஸ்ட், வி டோன்ட் நோ, இந்த மாதிரி ஒரு தருணங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கையில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அவங்கள படிக்க விடாமல் இப்படி தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நோட்டீஸ் பண்ண வச்சது அவரோட ஸ்பீச் அன்னைக்கு. ஸோ தட் வாஸ் வெரி குட். ஆக்சுவலி இந்த பணியை செய்கிறதுக்கு இங்கே வந்து நிறைய பேர் இல்லைன்ட்டு தான் நான் சொல்லணும். நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம், நிறைய கவுன்சிலிங்ஸ் கொடுக்குறோம், பட் ரிலீவிங் அவுட் ஃப்ரம் த ஸ்ட்ரெஸ் இஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட். அந்த வேலையை தான் வந்து அவர் முழுசாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். தட் இஸ் பீன் டன் பை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், எங்களோட சீனியர். அவர் உருவாக்குனது தான் பேரண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்ட்டுன்னு. ஸோ பேரண்டிங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதை வந்து கலாம் சார் உருவாக்கி ஒரு கரெக்டான ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ இந்த தியரி வேறு யார்கிட்டனா போயிருந்தால் அது கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் கோயிங் த்ரூ ஹிஸ் லைஃப், நான் பார்த்த வரைக்கும் ஃப்ரம் 2010 வென் கலாம் வாஸ் அப்ரூவிங் ஹிம் ஆஸ் அ மாஸ்டர் ட்ரைனர் டு த ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ தான் எனக்கு தெரிய வருது. ஸோ இவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்படி வந்து நம்ம பத்மஸ்ரீ விவேக் சாரை வந்து
நீ வந்து என்விரான்மெண்ட் க்ரோத் ஆஃப் இந்தியாக்காக எனக்காக நீ சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு ஃபார்மர் பிரசிடெண்ட்டாக அவர் வந்து ஆர்டர் வச்சாரோ, அதே மாதிரி இங்கே ஆக்டர் தாமு ஆர் டாக்டர் தாமோதரன் ஃபார் சோஷியல் ஒர்க் அண்ட் டாக்டரேட்ஸ், அவரை வந்து அவரோட ஸ்பெஷல் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்ற ஒரு திறமைக்காக எஜுகேஷனில் என்னோட பசங்க எங்கேயுமே கெட்டு போயிடக்கூடாதுன்ட்டுன்னு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமால் பெரிதும் நம்பப்பட்ட ஒரு முகமாக வந்து அப்போ தெரிஞ்சிருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் விட்டுருக்கலாம், ஆனால் இவர் கண்டினியூ பண்ணி இட் வாஸ் க்ரோயிங் அண்ட் க்ரோயிங் அண்ட் க்ரோயிங். அன்னைக்கு கலாம் சார் கொடுத்த 50 lakhs அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டை டூ த க்ளோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டார். அரௌண்ட் 30 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ வைல் கோயிங் ஆல் த்ரூ திஸ் வி ஹேட் அ கிரேட் ஹெடேக், என்னடா இவ்வளோ பண்ணுறாங்க, நிறைய விஷயம் பண்ணுறவங்களோட ரெகக்னைசேஷன் கிடைக்குது, பட் ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு ரெகக்னைசேஷனுமே இல்லைன்ட்டுன்னு எங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ஃபீல் இருந்துட்டு தான் இருந்தது. ஸோ அதை தீர்த்து வைக்கிற மாதிரி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனால் சப்போர்ட் பண்ணப்பட்டு சென்ட்ரல் க்ரோத் ஃபார் எஜுகேஷ்னல் ரிசர்ச் கவுன்சில் அப்படின்ற ஆர்கன், ஸோ இட் இஸ் அ டெல்லி பேஸ் ஹெட் குவார்டர்ட் ஆர்கன் சப்போர்ட்டட் பை ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, விச் இஸ் பீன் அவார்டிங் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு எஜுகேட்டர்ஸ்க்காகவும், ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு நேஷனல் கவுன்சில்ஸ்க்காகவும், ஒரு ஒரு வருஷம் சில யூனிவர்சிட்டிஸ்க்காகவும் வந்து இந்த அவார்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு 2020 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டல் சயின்ஸோட டைரக்டர் வாங்கியிருந்தார், 2019 நம்ம ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல ரீதியான மெம்பர்ஸ் வாங்கியிருந்த இந்த அவார்ட்ஸில் இப்போது ப்ரெசன்ட்லி நாங்கள் பார்த்து நாங்கள் ரசித்த ஒரு சரியான தலைவன், ஒரு மாணவரோட தளபதி வந்து இந்த அவார்டை வாங்குறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது. தட் இஸ் ராஷ்ட்ரிய சிக்ஷியா கௌரவ் புரஸ்கர் 2021, நேஷனல் ப்ரைட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்ற அவார்ட். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இவரோட இந்த 25 lakhs ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், 30 lakhs ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் 1 lakh ஆஃப் ப்ரொஃபஸர் அண்ட் 2 lakhs ஆஃப் டீச்சர்ஸ், இவங்க எல்லாரையும் சரியான வகையில் கைட் பண்ணுங்க. வாட் இஸ் சரியான வகையில் கைட் பண்ணுதுன்னா அது என்ன அப்படின்னா, லைக் எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டில் கைட் பண்ணுறதுன்றது வேறு, இந்த மாரல் லைஃப் எப்படி ஒரு மனிதன் வாழணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறது வேறு. இது ரெண்டுத்தையுமே ஏற்கனவே பண்ணிடுறேன். பட் மூணாவதாக நாம் செஞ்ச தப்பை எப்படி நம்ம வந்து இந்த கர்மாவை தீர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் கலாமையா ஈடுபட்டதற்கான ஒரு ஆராய்ச்சியின் வெளிப்பாடாக வந்தது தான் இந்த பேரண்டல் தியரி. ஸோ இந்த பேரண்டல் தியரியை முழுமையாக கற்றுக்கிட்டு அவரோட 10 commandments ஏற்றுக்கிட்டு இந்த 10 commandments ஒரேடியாக ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டே எப்படி கொண்டு போகணும், லைக் அவரோட இந்த செஷனை அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி இருக்கணும், லைக் நானுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதனால தான் சொல்கிறேன். ஸோ அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த இடத்துல தான் செஞ்சது தப்பு தான், ஆனால் அந்த தப்பை தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது வெளிப்படும். ஸோ இதை உணர்ந்த பல அறிஞர்கள், எங்கள் டாக்டர் தாமோதரன் அவர் ஃபவுண்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பேரண்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட் அசம்பிளிக்கு இந்த ராஷ்ட்ரிய சிக்ஷா கௌரவ புரஸ்கர் அவார்டை கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் என்என்ஹெச் ரிசர்ச் பார்க், ஐ எம் இன்டென்ட் டு நாமினேட் டாக்டர் ஏ வி தாமோதரன் ஃபார் 2022 பத்மஸ்ரீ நாமினேஷன் ஆஸ் அ சிவிலியன். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் அதர் ஆர்கனைசேஷன் சப்போர்ட்டட் வித் அஸ் அண்ட் வி ஆர் யுனைடெட் நேஷன் சப்போர்ட்டட் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ திஸ் இயர் ஃபார் எஜுகேஷ்னல் விங் வி ஆர் நாமினேட்டிங் டாக்டர் ஏ வி தாமோதரன் ஃபார் இஸ் எஜுகேஷ்னல் சர்வீஸ் ஃபார் ஹெல்பிங் மோர் தென் 20 lakhs ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 30 lakhs ஆஃப் பேரண்ட்ஸ் and everyone here. And இந்த சந்திப்பு வந்து ஒரு தமிழனால் நிகழ்த்தப்படுது அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஸோ அந்த ஒரு காரணமும் இருக்குது. நான் 2022 என்னோடய ஆர்கனைசேஷன் சார்பாக சாரை வந்து ஒரு பத்மஸ்ரீ நாமினியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ எம் கங்க்ராச்சுலேட்டிங் ஹிம் ஃபார் இஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ். தேங்க்யூ. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.